ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாதிரியான சின்ன சைஸ் பஃப் மினிமல் டாப் பஃப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டாப் போர்ஷன் கட் பண்ணது போக மீதி இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன் எப்பவும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு கிளாத்தோட லென்த் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச் இருக்குங்க ஃபோல்டிங் பக்கம் வந்து பதினஞ்சு இன்ச் இருக்குது பத்து இன்ச் போல் ஸ்லீவோட ஹைட் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு இன்ச் போல் பஃப் கொடுத்துக்கலாம் இப்போ முதல்ல வந்து கீழே ஒரு இன்ச் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எவ்வளோ ஸ்லீவ் வைக்க போகிறோமோ அதோடய ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பத்து இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து மூணு இன்ச் போல் கேப் ஹைட் விட்டுக்கணும் இது நார்மலாகவே எல்லாத்துக்குமே வந்து இந்த மூணு இன்ச் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த மூணு இன்ச்சில் வந்து நம்மளோட கை சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம் அதை விட ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீம் லெவன்ஸ் கொடுத்துக்கலாம் அதே போல் பாட்டம் ரவுண்டு வந்து அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றரை சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நார்மலாக ஸ்லீவுக்கு எப்படி வளைவு கொடுத்து வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிருக்கோம் இப்போ இதில் இருந்து உங்களுக்கு எந்த அளவு பஃப் வேணுமோ அந்தளவுக்கு வந்து மார்க் பண்ணணும் நான் வந்து மூணு இன்ச் போல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நாலு இன்ச் அஞ்சு இன்ச் எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு வந்து பஃப்போட அளவு வந்து நல்லா பெருசாக கிடைக்குங்க அதே மாதிரி சைட்லேயும் மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே மூணு இன்ச்சுலேருந்து நம்ம சைடில் மார்க் பண்ணியிருக்க மூணு இன்ச் வரைக்கும் வளைவு கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்க கை வளைவோடு ஜாயின் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மேலே அந்த மூணு இன்ச் வரைக்கும் அந்த வளைவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் கைக்கு வந்து வளைவு கொடுத்து வரைஞ்சிருக்கிறது மேலேயே வரைஞ்சிருக்கும் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான கட்டிங் தான் இப்போ ஸ்லீவோட சென்டரை வந்து இந்த மாதிரி அர்க்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பஃப் கொடுக்கிறதுக்கு மார்க் இருக்கோம் பார்த்திங்களா அதையும் வந்து இந்த மாதிரி அர்காட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேவையான இடத்துல எல்லாம் அர்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறப்போ அடையாளம் கரெக்டாக கிடைக்குங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி முன்பக்கம் மட்டும் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் போல் வளைவு கொடுத்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்பக்கம் குடையிறதுக்கு வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸுக்கு அப்படின்னா ஆஃப் இன்ச் போல் குடையணும் நம்ம சுடிதார் டாப் இந்த மாதிரி இதுக்கெலாம் கால் இன்ச் மட்டும் குறைஞ்சாலே போதும் இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அதில் வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து தைக்கிறப்ப முன்னாடி பின்னாடி மாறாமல் இருக்குங்க இப்போது தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து குடஞ்சி கட் பண்ணனால நம்ம அர்க்காத் பண்ணது கட் ஆகிருச்சு ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அந்த அர்க்காத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்ட்ரு வரைக்கும் ஃப்ளீட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சைட்லேருந்து தைச்சி சென்ட்ரு வரைக்கும் ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து சைடில் பண்ணால் அர்க்காத்துலேருந்து அந்த சென்ட்ரு பார்ட்டை நோக்கி ஃப்ளீட் வைக்கணும் அதே மாதிரியே இந்த பக்கமும் சென்ட்ரை நோக்கி இருக்கிற மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சோம் அப்படின்னா பஃப் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சைடில் கட் பண்ணதில் இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கால் இன்ச் மட்டும் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாதி வரைக்கும் தச்சிட்டு மறுபடியும் அடுத்த ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் கரெக்டாக வந்து சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் கொடுங்க அப்போ வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம வந்து சின்னதாக தான் பஃப் கொடுக்க போகிறோம் அதனால நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஃப்ளீட் போல தான் வரும் ஒரு பக்கம் எத்தனை ஃப்ளீட்ஸ் வருதோ அதே ஃப்ளீட்ஸ் தான் அடுத்த பக்கமும் வரணும் ஸோ கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஒரே அளவில் ஃப்ளீட் கொடுத்து எடுத்துக்கலாம் கரெக்டாக சென்ட்ரு வரைக்கும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டு சென்ட்ரு வந் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து மிஷின்லேருந்து வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்போ எப்படி இந்த பக்கம் ஃப்ளீட்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரியே ஆப்போசிட் சைடு ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த பக்கமும் அதே மாதிரி கரெக்டாக சென்டரை பார்த்து வர்ற மாதிரி ஃப்ளீட்ஸை வச்சு தைச்சிக்கலாம் கரெக்டாக வந்து அந்த பக்கம் அஞ்சு ஃப்ளீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் கரெக்டாக அஞ்சு ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு தைச்சிக்கலாம் ஃப்ளீட்டோட அளவும் கரெக்டாக ஒரே மாதிரியாக இருக்கணும் கால் இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து ஃப்ளீட்ஸ் கொடுங்க இதே மாதிரியே இந்த பக்கமும் சென்டரை நோக்கி ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம் பொறுமையாக ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு தைங்க உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டைரெக்டாக மிஷினில் தைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல ஃப்ளீட்ஸ் வச்சு சின்ன சின்ன குண்டூசிகளை குத்தி வச்சு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட அப்படியே தையல் போடுறப்போ ஒவ்வொரு குண்டூசியாக கழட்டி கூட ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் டேரெக்ஷனில் பார்க்கவே பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு நம்ம வந்து சின்ன சைஸாக தான் பஃப் கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்னும் வந்து ஹைட்டை எக்ஸ்டென்ட் பண்ணி வைக்கிறப்போ இன்னுமே பஃப் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ பஃப் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் விட்டுருக்கோம் ஸோ கரெக்டாக ஒரு இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சில் மடிச்சுட்டு அடுத்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மடித்து தைச்சுக்கலாம் ஆள் சத்தாக இருக்கிறவங்க பெரிய பஃபாக கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு குண்டாக கை ரொம்ப அசிங்கமாக தெரியுங்க இந்த மாதிரி மேலே மட்டும் லைட்டாக பஃப் இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு பஃப் வச்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைடு அர்காத் பண்ணதுலேருந்து சென்ட்ரு நோக்கி ஃப்ளீட்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கலாம் இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேருந்து சென்ட்ரு நோக்கி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீட்டாக சிம்பிளான ஒரு பஃப் ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம் இப்போ இதுலேயும் வந்து கீழே வந்து மடித்து தச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்லீவ் வந்து தச்சு முடித்தாச்சு இதை எப்பவும் போல் குர்த்தியோட அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த குர்த்தி எப்படி கட் பண்ணுறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு தரேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் நீட்டாக நம்மளோட மினிமல் பஃப் தைச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உடனுக்குடனே கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க நம்ம சேனலில் இன்னும் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்